வெல்கம் டு வெல் சிக்ஸ் சேனல். நம்ம ஒரு பிசியில் வந்து மதர் போர்டோ எஸ்எம்பிஎஸ்ஸு ஹார்ட் டிஸ்க் எல்லாத்தையுமே ஃபிட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம கேபினெட்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். கேபினெட் பேக் சைடு ரெண்டு ஸ்க்ரூ இருக்கும். இதை ஓப்பன் பண்ணால் தான் நம்ம எல்லாமே ஃபிட் பண்ண முடியும். இப்போ இதுதான் நியூ மதர் போர்டு. இந்த மதர் போர்டு தான் ஃபிட் பண்ணி நம்ம இன்ஸ்டாலேட் பண்ண போகிறோம். மதர் போர்டு மாற்றுறதுக்கு முன்னாடி உள்ளே வந்து போஸ்ட் எல்லாமே போடணும் மதர் போர்டு கீழே, இல்லைன்னா போர்டு வந்து ஸ்டார்ட் ஆகிடும். போஸ்ட் எப்படி போடுறீங்கன்னா, மதர் போர்டை ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணிவிட்டு போஸ்ட் எங்கெங்கே வருதுன்னு பார்த்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் சின்ன போர்டுன்றதுனால நாலு இடத்துல வருது, 1, 2, 3, 4. இந்த போஸ்ட் வந்து மாட்டலைன்னா நம்ம போர்டு வந்து ஷார்ட் ஆயிடும் கீழே. போஸ்ட் வந்து மாட்டியாச்சு. இதான் மதர் போர்டோட பேக் பிளேட். இது மாட்டினாதான் பேக் சைடு வந்து மதர் போர்டில் எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக தெரியும், இல்லைன்னா கொஞ்சம் கேப்பு அந்த மாதிரி தெரியும். இது பேக் சைடு ஃபிட் பண்ணுறோம். இப்போ மதர் போர்டை மாட்ட போகிறோம். நாலு போஸ்ட் நம்ம வந்து மாட்டியிருக்கோம். இந்த நாலு போஸ்டில் இது கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கான்னு பார்க்கணும். 1, 2, 3, 4 நாலு போஸ்ட்லேயுமே கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. இப்போ நாலுலேயுமே நம்ம ஸ்க்ரூ போட போகிறோம். நாலு ஸ்க்ரூ போட்டாச்சு. அடுத்து வந்து எஸ்எம்பிஎஸ் வந்து மாற்ற போகிறோம். எஸ்எம்பிஎஸ்க்கு பேக் சைடு வந்து நாலு ஸ்க்ரூ இருக்கும். அந்த நாலு ஸ்க்ரூமே கனெக்ட் பண்ணுறோம். எஸ்எம்பிஎஸ்ல பேக் சைடு வந்து அந்த ஸ்க்ரூ எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ எஸ்எம்பிஎஸ்ஸை வந்து மதர் போர்டில் வந்து கனெக்ட் பண்ணுறோம். மதர் போர்டில் அந்த மாதிரி 24 பின் இருக்கும். அந்த 24 பின்னை வந்து ஃபஸ்ட்டு மாட்டிடுறீங்க. 20 மாட்டினா கூட ஒர்க் ஆகும் சரிங்களா. அடுத்து வந்து 4 கனெக்டர் இருக்கும், இது அந்த மாதிரி இருக்கும். இதையும் கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ மதர் போர்டில் எஸ்எம்பிஎஸ்லேருந்து வர்ற பவர் கனெக்டர் ரெண்டுமே மாட்டியாச்சு. 20 பின் மாட்டியாச்சு, 4 பின் மாட்டியாச்சு.
அடுத்து வந்து நம்ம கேபினெட்டிலேருந்து இந்த மாதிரி வயர் வரும். இதெல்லாம் என்னென்னா, இப்போ இது வந்து விப்ரோ கேபினெட்டு, அதனால் எல்லாமே வந்து செப்பரேட்டாக வந்து எல்லாமே சேர்ந்தாப்பில் இருக்குது. வேறு நீங்கள் ஆர்டினரி கேபினெட்னால் தனித்தனியாக இருக்கும். அதாவது என்னென்னா, ஃப்ரண்ட்டு யூஎஸ்பி வந்து இந்த மாதிரி வந்துடும், ஃப்ரண்ட் ஆடியோ வந்து இந்த மாதிரி வந்துடும், பவர் சுவிட்ச் தனியாக வரும், ரீசெட் சுவிட்ச் தனியாக வரும், ஹார்டிஸ்க் எல்இடி தனியாக வரும், பவர் எல்இடி எல்லாமே தனியாக தான் வரும். அதனால நம்ம பார்த்து தான் மாட்டாப்பில் வரும். இந்த மாதிரி மதர் போர்டில் ஃப்ரண்ட் பேனல்னு போட்டிருக்கோம், இந்த இடத்துல போட்டிருக்கோம், கலர் கலராக இருக்குது பாருங்கள், இதுதான் ஃப்ரண்ட்டு பேனல். இந்த இடத்துல நம்ம ஃப்ரண்ட்டு பேனல் சுவிட்சை மாட்டுறோம். அதுக்கப்புறம் யூஎஸ்பின்னு போட்டிருக்கா, யூஎஸ்பி இடத்துல வந்து ஃப்ரண்ட் யூஎஸ்பின்னு போட்டிருக்கோம், இந்த இருக்குது ஃப்ரண்ட் யூஎஸ்பி ஒன்றுன்னு போட்டிருக்கு. இந்த இடத்துல நம்ம யூஎஸ்பி பின்னை வந்து கனெக்ட் பண்ணுறோம், ஹெச்டி ஆடியோன்னு போட்டிருக்கு, ஃப்ரண்ட் ஆடியோன்னு போட்டிருக்கோம், இந்த இடத்துல வந்து கனெக்ட் பண்ணுறோம். இதை நீங்கள் கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் கேபினெட்டில் ஃப்ரண்ட்டில் இருக்க எல்லா டிவைஸுமே ஃபங்க்ஷன் ஆகும், சரிங்களா. அடுத்து வந்து நம்ம ஹார்டிஸ்க் வந்து மாட்ட போகிறோம். ஹார்டிஸ்க் வந்து இந்த மாதிரிக்கு ஓப்பன் டைப் மாதிரி வச்சுருப்பாங்க. இதில் நீங்கள் ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்க்ரூ வந்து மாட்டுறாப்பில் உங்களுக்கு வந்து ஹோல் வந்து தெரியும். அந்த ரெண்டு ஸ்க்ரூ ஹோலில் வந்து நம்ம ரெண்டு ஸ்க்ரூ மாட்டுறோம். ஹார்ட் டிஸ்க் வந்து மாட்டியாச்சு. நம்மளுக்கு டிரைவ் தேவைன்னா இந்த இடத்துல மாட்டிக்கலாம் ஃப்ரண்ட்லேருந்து. சப்போஸ் டிரைவ் வந்து இந்த சிஸ்டத்தில் இல்லை, அதனால் நம்ம மாட்ட தேவை இல்லை. இப்போ ஹார்ட் டிஸ்கை வந்து கனெக்ட் பண்ணுவோம். ஹார்ட் டிஸ்கில் இதுதான் சட்டா கேபிள்னு சொல்லுவாங்க. இதை ஒரு சைடு வந்து மதர் போர்டில் மாட்டுறோம், இன்னொரு சைடை வந்து ஹார்ட் டிஸ்கில் மாட்டுறோம். இப்போது சட்டா கேபிள் வந்து மாட்டியாச்சு. சட்டா பவர் கேபிள்னு சொல்லி எஸ்எம்பிஎஸ்லேருந்து வரும், அந்த கேபிளை வந்து கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து பவர் வரும். அந்த கேபிள் இப்போ நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இப்போது சட்டா பவர் கேபிள் கொடுத்தாச்சு, சட்டா கேபிள் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ஜஸ்ட்டு நம்ம ஆன் பண்ணி பார்த்தோம்னா இந்த ஹார்ட் டிஸ்கில் என்ன இருக்கோ அதன் வழியாக ஓஎஸ்ஓ இருந்தாலும், ஓஎஸ் இருந்துச்சுன்னா ஓஎஸ் வழியாக உள்ளே போயிடும். சப்போஸ் ஓஎஸ் இல்லைன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம், சரிங்களா. ஓகே, தேங்க்யூ. இப்போ நம்ம ஹார்ட் டிஸ்க்கை வந்து மாட்டிட்டோம். இப்போ சைடு க்ளோஸரை மாட்டி நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிடுவோம். பேக் சைடு ஸ்க்ரூவை போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா இந்த மதர் போர்டிலேருந்து டிஸ்பிளே வரும். ஹார்ட் டிஸ்க் வழியாக பூட் ஆகி ஓஎஸ் இருந்துச்சுன்னா ஓஎஸ் உள்ளே போயிடும். சப்போஸ் ஓஎஸ் இல்லைன்னா நம்ம ஓஎஸ் போடுறாப்பில் வரும். ஓகே, தேங்க்யூ.